அரை மணி நேரம் லூசிபரை பத்தியே பேசினாரோ, முக்கால் மணி நேரம் பிரசங்கத்துல அரை மணி நேரம் சாத்தானை பத்தியே பேசினவொடனே அவர் பேசிட்டு கீழே வந்தவொடனே விசுவாசிகள் அவர் ஓட ஓட விட்டாச்சிட்டாங்க. யாயா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நியாயம் கேட்கும் போது சொன்னாரு, ஐயா எவ்வளவு வார்த்தை ஆண்டோட வசனத்துல இருக்குது, எவ்வளவு ஓமைகள் ஆண்டோட வசனத்துல இருக்குது, எவ்வளவு அற்புதமான வார்த்தை ஆண்டு வச்சிருக்கிறாரு. இயேசு என்று சொன்ன வார்த்தை நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன், இவன் மிகவும் குறைவாக இயேசு என்று சொல்லிட்டு அதிகமாய் சாத்தானே பேசியிருந்தானே. இருளை குறித்து பேசினபடினால்தான் என் பிதாவின் வீடு ஆண்டுடைய இல்லம் வெளிச்சம், அதிலே இருளை குறித்து நீ பேச அவசியம் கிடையாது என்று நான் விரட்டினேன் என்று சொன்னாங்க. எனக்கு அருமையான ஒரு பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நடைமுறை பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம சர்ச்சில் ஒரு டியூப்லைட் எரியாம இருந்துச்சுன்னா எரியாமே இருக்கும், யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு வாழ்க்கை ஓடிக்கிருந்துன்னா அது செல்ல ஆஃப் ஆகி கிடக்கும், 4 மாசம் 5 மாசமா இருக்கும். பிரசங்கியார் போய் நின்று ஐயா கரெக்டா 12 மணிக்கு முடிச்சுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம போய் நின்று இருப்போம், மணி கரெக்டா 10:30 நிற்கும். அவர் சொன்னது 12:30 தான் முடிக்க சொன்னாரு, ஆனா வாட்ச் 10:30 நிக்குது, மாற மாட்டேங்க. அதை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது, அதை பார்க்க முடியாது, நம்முடைய கண்ணுல வெளிச்சம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்கட்டும் உடனே பார்ப்போம், அதைத்தான் பார்ப்போம், வேண்டாதான் பார்ப்போம், ஆனா எதை பார்க்க வேணுமோ அதை பார்க்காமல் இருப்போம். ஆண்டு சொல்றாரு, ஆலயத்துல வெளிச்சம் இருக்க வேண்டும், ஆலயத்தில் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன கருமை ஆண்டவர் பிள்ளையே, எப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்க வேண்டுமா? திருச்சபையில் இருக்க தேவ பிள்ளையே, எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்க வேண்டும், ஞானமுழுக்கு பெற்ற வாழ்க்கையும் யாண்டையும் எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று அழகாக இயேசுவானவர் தன் சொந்த நாவாலே சொன்னார். மத்தேயுவின் புத்தகம் 5:16 யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க சத்தமா வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 5:16 நான் வாசிடுவேன், அண்டே நாங்க எழுதி வந்திருக்கிறதுனால வாசிடுவேன். Let your light shine before men in a way that they may see your good works and glorify your father who is in heaven. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வெளிச்சம் ஜனங்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். வாசிங்க எடுத்தவங்க மத்தேயு 5:16 நல்ல சத்தமா, உங்களுடைய நல்ல கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் ஜனங்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். நல்ல வேலை. அப்போம்னா வெளிச்சம், நீங்கள் நானும் வெளிச்சமா இருக்கிறோம், இயேசுவானவரை வெளிச்சமா இருக்கிறார், அவர் நல்ல வேலைகள் செய்தார். ஆலயத்துக்குள் நல்ல காரியங்கள் தான் நடக்கும். பரிசுத்தமான அந்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற அந்த விளக்குகள் இயேசுவை குறிக்கிறது, அவர் வெளிச்சமா இருக்கிறார், நான் வெளிச்சத்தில் இருக்கிறது போல நீங்கள் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. அதற்காக அவருடைய சொந்த வாயிலே சொன்னாரு, நீங்க நல்ல வேலை செய்யுங்க, உங்க வேலையை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்பட வேண்டும். நல்ல வேலை செஞ்சு பரலோகத்தில் இருக்க பிதா நல்ல வேலை செய்யும், மகிமைப்படும். எது நல்ல வேலை, எது நல்ல கிரியை? When you have Jesus in you, you will shine. இயேசுவானவர் உன்னில் இருந்தால் நீ மகிமையோடு பிரகாசிப்பாய். When you have Jesus in your life as a pastor, you will shine. If you have Jesus in you as a husband, you will shine. If you have Jesus as a wife, you will shine. If you have Jesus as a daughter, as a son, you will shine for the glory of God. If you have Jesus in your life as a student, you will shine for the glory of God. ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு பையனாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஒரு மாணவியாக இயேசுவானவர் உன்னிடம் இருந்தால் நீ பிரகாசித்துக் கொண்டே இருப்பாய், உன்னுடைய முகம் பிரகாசமாயிருக்கும். இருள் இருக்காது. அனுப்பிட்டாரு, நல்ல வேலையை செஞ்சு நீ ஷைன் ஆகு. நல்ல வேலை செஞ்சாதான் ஷைன் ஆக முடியும், நல்லதை செஞ்சாதான் பிரகாசமா நாலவருக்கு தெரியும், கெட்டது செஞ்சா நாலவருக்கு தெரியாது, தெரியும். அங்க நம்ம முகத்தை வெளியே காட்ட முடியாது, தலையை கீழே போட்டுக்கிட்டு தான் போகணும். எத்தனையோ பேர் நல்ல வேலை செய்யறாங்க, கெட்ட வேலை செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா சொல்றாரு, நீ நல்ல வேலையை செய்ய, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என்னுடைய ஆலயம் ஆண்டவர் எனக்காக தந்திருக்கிற அவருடைய சிங்காசனம், அவருடைய அவருடைய ராஜ்யம், இந்த ராஜ்யத்துல அங்கு வெளிச்சம் உண்டாயிருக்க வேண்டும், அது நல்ல வெளிச்சமா இருக்க வேண்டும். இயேசுவானவர் அந்த வெளிச்சம், நான் அவரை பின்பற்றபடினால என் வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கணும். நான் நல்ல வேலை செய்யறனா கெட்ட வேலை செய்யறனா? திருச்சபைக்கு நல்ல வேலை செய்யறனா கெட்ட வேலை செய்யறனா? என் விசுவாசிகளுக்கு நான் நல்லதை செய்யறனா கெட்டதை செய்யறனா? என் ஊழியக்காரனுக்கு நான் நல்லதை செய்யறனா கெட்டதை செய்யறனா? என் உடன் பிறந்த சகோதரன் சகோதரிக்கு நான் நல்லது செய்யறனா கெட்டதை செய்யறனா? என் மாமியாருக்கு நான் நல்லது செய்யறனா கெட்டதை செய்யறனா? என் மருமகளுக்கு நான் நல்லது செய்யறனா கெட்டதை செய்யறனா? ஆண்டு சொல்றாரு, நீ நல்லதை செய்ய, அப்பதான் நீ பிரகாசிப்பாய், அப்பொழுது நீ பிரகாசமா இருக்க முடியும்.
ஆண்டுடைய சன்னிதானத்துல வெளிச்சம் இருக்கிறது. ஆண்டுடைய சன்னிதானத்துல வெளிச்சமா இருக்கிறது. ஆகத்தான் எப்பவுமே சொல்வேன், தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருகிற பிள்ளைகள் ஆண்டுடைய பிரகாரங்களிலே ஒரு காலத்திலும் அரசியலே பேசக்கூடாது. எங்க தேவனுடைய திருச்சபையில் அரசியல் பேசாதே. தேவனுடைய திருச்சபையை உடைக்கும்படியாய் ஒரு காலமும் நினைக்காதே. தேவனுடைய திருச்சபையில் அநீதி பேச வேண்டும் என்று வாயை திறவாதே. தேவனுடைய திருச்சபையில திருட வேண்டும் என்று நீ நினைக்காதே. அது வெளிச்சமா இருக்கிறது. நீ என்ன செஞ்சாலும் ஒரு நாள் அது வெளியே வந்தே வந்தாயிடும். அவரில் மறைப்பொருட்களே கிடையாது. அவர் மகிழியோடு வருவார். எங்களுடைய வருகையை குறித்து வேதாகமம் பேசுகிறது. இந்த வெளிச்சம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரம் வெளிச்சம் தரவில்லை, இன்று உன் வாழ்க்கையில் யா வாழ்க்கையிலும் அது வெளிச்சம் தரும்படியாக விரும்புகிறது. அந்த வெளிச்சம் வருகிற வேளையில குருடனும் பார்த்தே பார்க்க வேண்டும். எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த வெளிச்சம் வருகிறது. நானே வழி, வெளிச்சமாகிய இயேசுவே வழி, இயேசுவே அவர் ஒளியா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ வெளிச்சமாயிரு, நான் வெளிச்சமா இருக்கிறது போல நீயும் வெளிச்சமாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லாரும் அழகாக சின்ன பிள்ளைகள் இருந்து சின்ன வயசுல இருந்து பாடிட்டே இருக்கோமே, எப்படி நல்ல வேலை அப்படி செஞ்சா, நல்ல செய்தி, நல்ல வேலை திருச்சபை செய்துன்னா வாரம் ஃபுல்லா ஆலயத்துக்கு வரும்பொழுது உங்க வீட்டுல உங்க ஆலயத்துக்கு வர்ற ஒரு விதவை, ஒரு பாட்டி, ஒரு வயசானவங்க, நடக்க முடியாதவங்க போன்ற நிறைய பையன், நிறைய காசு இருக்கு, ஒரு 50 ரூபா யாருக்கும் தெரியாம எடுத்து போய் ஐயா உங்களுக்கு செலவு கட்டுக்கோங்க ஐயா அப்படின்னு கொடுத்துரு. 100 ரூபா வெளியிட்டு எல்லாம் பாரு, நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு கொடுக்காத. யாரும் பார்க்காத நேரத்துல போன்ற எவ்வளவு இருக்குது, ஒரு வறுமைப்பட்டவன் இருக்கிறான் பத்தியா, நல்ல வெளிச்சம் அதுதான வெளிச்சம். ஒரு விதவை வந்தால் அந்த விதவை கொஞ்சம் தான் காசு இருந்ததான், அது உள்ளதெல்லாம் 2 காசு போட்டாராம். ஆண்டு சொன்னாரு, இன்னைக்கு அதிகமாய் கொடுத்தது இந்த விதவை தான். நல்ல விதைனா உன் மனசார முழுமையாய் எல்லாவற்றுமாய் முழு மனதோடு குடுத்துட்டு மோசிக்க கூடாது, குடுத்துட்டு முணங்க கூடாது, குடுத்துட்டு ஏன்டா கொடுத்தவனுக்கு சொல்லக்கூடாது. உன் புருஷ உதவி செய்யலாம், உன் மனைவி உதவி செய்யலாம், ரெண்டு பேரும் செஞ்ச உடனே உங்களுக்குல செஞ்சு முடிச்சப்ப அவங்க போன அப்புறம் சண்டைப்படக்கூடாது. நல்ல உதவினா உன் வீட்டுக்கு வர மாமியார் மருமகள் அது யாரோ இளைஞர் பந்துகள் வந்த உடனே உட்கார்ந்து 5 நாள் 4 நாள் சாப்பிட்டாங்க, சாத்திவங்க எப்படா போவாங்க, சாப்பிட்ற வரைக்கும் பேசல, சாப்பிட்டு வீடு விட்டு போன உடனே ஒரே சண்டை, புருஷனுக்கு முன்னாடி சண்டை, 1 நாள் நம்ம இத்தனை நாள் உட்காந்து இங்கே தின்ட்டான் இல்ல. நல்ல வேலைனா முழு மனசா. எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனை அனாதைகள் இருக்கிறாங்க, எத்தனை திட்டத்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை படிக்க முடியாத சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. நல்ல வேலைனா ஒன்னால என்ன அவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்ய. திருச்சபையில ஆசரிப்பு கூடாரத்துல வெளிச்சம் இருந்தது, அந்த வெளிச்சம் நல்லதை செய்தது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டு சொல்றாரு, உங்க வெளிச்சம் ஜனங்களுக்கு முன்னமே பிரகாசமா இருக்கட்டும். அது எப்படிப்பட்ட பிரகாசமா இருக்கணும், நல்ல வேலைகளை செய்து பரலோக பிதாவை கண்டு அவர் மகிமைப்படும் முடியாக நீ நல்ல வேலையை செய். நம்ம எல்லாரும் போடாம பாத்தீங்களா, This little light of mine, I'm going to let it shine. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு.